கதையே தெரியாம நம்ம ஜிவிஎம் தானே நம்ம ஜிவிஎம் தான் புரியல தீவிர சிம்பு ஃபேன் ப்ரோ அவன் அதான் ஹலோ வெந்து தனிந்தது காடு கொப்ப மோன எஸ்டிஆருக்கு வழக்கத்தை போடு அண்ணா கூல் சுரேஷ் அண்ணன் இந்த வீடியோ அம்சாதீங்க மறுக்குமா நெஞ்சம் சாங் எப்படி ப்ரோ இருக்கு இல்ல ப்ரோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த இந்த காம்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது இதுவும் நம்ம பார்க்காத காம்போ இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்கு இல்ல அந்த பொட்டன்ஷியல் இந்த சாங் இருக்கு ஏன்னா வந்து இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்ன ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்ன விஷயத்துக்காகனா இந்த மாதிரி வந்து நம்ம கேட்கும்போது அடுத்த தடவை ரெண்டு கேட்கணும்னு தோணும் நமக்கு யூஸ்வலா ஏ ரஹ்மான் சாங் எப்படின்னா ஒரு தடவை கேட்டா உடனே கேட்க தோணாது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஹிட்டர் மாதிரி தெரியும் பட் இது வந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கு பரவாயில்ல தலை நல்லா தான் இருக்கு ஏற்கனவே இந்த படம் வந்துச்சு இவரு கூட எடுத்தாரு மணிரத்னம் கூட ஒரு படம் எடுத்தாரு அந்த அந்த ஃபீல்ல தான் இருக்கு அந்த பாட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அண்ட் ஏ ரஹ்மான் ஹிட்ஸ்க்கு நான் ஃபேமஸ் உண்மையாக சொல்றேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு தான் என்னைக்குமே தலை வந்து அதுவும் கௌதம் மாஸ்டர் சிம்பு அது சூப்பரா இருக்கு பாதி கேட்டேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லதா இருக்கு படத்துக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் இயராகவே ஃபயர் அப்படியே இருக்கு செப்டம்பர் 15 எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வந்துச்சுன்னா எப்படி எப்போ போக வேண்டியதுதான் சாங் இப்போதான் கேட்டேன் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருக்கு அப்படியே கேட்டுட்டு தூங்கிடலாம் போல நார்மலாவே ஏ ரஹ்மான் சாங்னா செம்மையா இருக்கும் இது அதை விட கொஞ்சம் புதுசா மியூசிக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு பாட்டு நல்லா இருக்கும் நான் கேட்டேன் நம்ம ஏ ரஹ்மான் நம்ம தலை தெரியாதா எப்படி விடாருனே எல்லா பாட்டும் ஹிட்டு தான் அவர் மியூசிக் போட்டாலே ஹிட்டு தான் அந்த மாதிரி இந்த பாட்டில் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காப்ல மெலடி வெறித்தனமாக இருக்கு சாங் வெரி நைஸ் ப்ரோ இது இருந்தாலும் அவர் இந்த மூவிக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் ஃபேன் தான் நம்ம எப்பயும் ஓல்டு ஹீரோஸ் ஃபேன் தான் இந்த படத்துக்காக அவர் வந்து 55 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி வந்திருக்காரு ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை மோட்டிவேஷனில் தான் இருக்கு ஆக்சுவலாக நல்லா இருக்கு எங்கள் அண்ணனே ஒரு 4 கிலோ குறைச்சிருக்காரு ஆமாம் 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 குறைச்சிருக்கேன் அங்கே நடந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் முன்னே நடந்து வாக்கிங் வந்துருக்கேன் நான் குறைச்சிட்டு இருக்கேன் ஏன்டா ஏதாவது பேசி பேசுறா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் தான் ப்ரோ அவர் 100 கிலோலேருந்து இப்போ எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 ரூபா 55 கிலோ வந்திருக்காப்ல அவர் யாரெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் பண்ண ஒரு எல்லாரும் ஒரு சரி தலைவரே பண்ணிட்டாரு நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷன் வரும்ல எல்லாருக்கும் அவர் எடுத்த படம்லாம் விட்டு தான் என்ன கேட்டால் நல்லா உழைப்பு போடுறாரு கண்டிப்பாக விட்டாவும் இந்த படம் நல்லா நம்பிக்கை இருக்கு எனக்கு ரொம்ப வியந்ததான் ப்ரோ பார்த்தேன் அந்த ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆல்ரெடி வெயிட் லாஸ் அவர் அகைன் வந்து அவர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு எஸ்டிஆர் ஃபேன்ஸாக எனக்கு ப்ரௌடாக தான் இருக்கு அவர் வெயிட் லாஸ் பண்ணது ஆக்சுவலாக இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே ஃபுல்லாக புதுசாக இருக்குது சிம்பு இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபுல் வெயிட் போட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தார் பட் இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் எல்லாம் புதுசாக பார்க்கவும் செம்ம ஸ்மார்ட்டாக செம்மையாக இருக்கார் கண்டிப்பாக அந்த பாட்டு ஹிட்டு தான் படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன் அவர் அவரோட கெட்டப் ஒன்று புது புதுசாக சேஞ்ச் பண்ணி கொண்டு வராரு ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் எஸ்டிஆர் கம்பேக் தான் இந்த அளவு ஆனால் வேற ஹீரோ வந்து எந்த ஒரு மூவிக்காகவும் ரிஸ்க் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சொல்ல முடியாது அவர் ஆல்ரெடி ஃபார்முலா இருக்கிறாரு என்ன அவருக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல இப்போ தான் கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஒரு போயிட்டார் இல்லை இப்போது பயங்கரமாக அப்படி கண்ணுகள்லாம் உருட்டின மாசாக பண்ணிருக்காரு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் அவர் அவரோட அந்த லவ்லேருந்து வெளியே வந்து இதே எங்கள் ஆளை வந்து உடம்புலாம் குறைச்சி கொம்புலாம் குத்தி ஏதோ பண்ணுற தலைவா நல்ல படமாக எடுத்து கொடுத்துரு தலைவா அவனை நம்பி தான் இருக்கும் விட்டுறாத மாறா ஜெயிச்சிரு காடு என்னமோ போட்டிருக்காப்ல அதனால் வேட்டிலாம் கெட்டிருக்கு செம்மையாக இருக்குது பார்ப்போம் நல்லா வரும்னு எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக இருக்கும் அவர் ரொம்ப நாள் நல்லா பண்ண லாஸ்ட் படம் என்ன நினைச்சார் அவர் ஏதோ வில்லன் கரெக்ட் பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணி படம் இதான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும் நல்லாவே ஹிட் ஆகும் அவங்க மூணு பேருமே ஒரு ஸ்பெஷல் ஸோ மூணு பேருமே வேற லெவல் காம்போ கண்டிப்பாக ஹிட் ஆகும் ஆ கண்டிப்பாக இருக்கும் ஜிவிஎம் கம்பேக் ஜிவிஎம்க்கும் கம்பேக்காக இருக்கும் ப்ளஸ் சிம்புவுக்கும் கம்பேக்காக இருக்கும் ஏன்னா சிம்பு மாநாடு முடிஞ்சிச்சு ஆனால் நிறைய கேப் ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக சிம்புவுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் ஜிவிஎம்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படம் ஒரு படம் பண்ணியிருந்தார் என்னை நோக்கி பாய்ந்தோட்டா அப்படின்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அது 2 வருஷம் கழித்து எதிர்பார்த்து வந்து எதுவுமே நமக்கு பெருசாக அதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக சிம்புவுக்கும் ஜிவிஎம்க்கும் இது கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக இருக்கும் ஸோ நான் 4 கேஸ் பண்ணாலும் இனி உட்காந்துருவோம் ப்ரோ நைட்டு தேட்டரில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கு நான் தொடர்ந்து 4 ஷோ 5 ஷோ கூட அடிச்சிருவேன் பார்த்துருவோம் ப்ரோ கண்டிப்பாக வெந்த தெரிந்த காடு மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு சிம்பு ஃபேன் நான் டயர் ஃபேனு ஸோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பு மூவி பார்க்க ஆனால் இது மாநாடு மாநாடு வந்துருக்கிட்டு பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல ஃபஸ்ட்டு கம்பேக்காக தான் நினச்சோம் பட் ஆனால் வரலை ஆனால் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு நம்ம தோணுது தலைவனை பற்றி சொல்லப்போனால் கூல் சுரேஷ் சொல்லுவோம் அப்படி இல்லை அதுதான் வெந்து தனிஞ்சது காடு எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு